பிஸ்னஸ் மேக்ஸ். ஸோ பிஸ்னஸ் மேக்ஸில் சம் நம்பர் 15லேருந்து இந்த லைவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சம் நம்பர் 15 என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டிவிஷன் ஆஃப் 324 பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் இன் த ரேஷியோ 11:7. ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் உட் கெட் ருபீஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ஸோ 324ங்கிற ஒரு ருபீஸை வந்து 324ங்கிறத அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டிவைட் பண்ணுறாங்க. எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து அதை டிவைட் பண்ணுறாங்க. அது என்ன ரேஷியோவில் வருதுன்னா 11:7 வருதான். அப்போ ஓகே, ஸோ 15 ஓகே அதான் 15 வந்து நம்ம நேற்று பார்த்துட்டோம், அதை லைட்டாக சொல்லிடுறேன். அது ஃபைனலாக பார்த்தனால அது திரும்ப சொல்கிறேன். ஓகே, ஸோ இதோட ஃபைனலாக இதோட மொத்தமாக எத்தனை ருபீஸ் எக்ஸுக்கும் இக்கும் எவ்வளோ எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த 324ங்கிறது இது ரெண்டோட டோட்டல், அதனால் நம்ம 11x + 7x = 324 எழுதிக்குவோம். 324 எழுதிக்கிட்டோம்னா இப்போ என்ன வரும், 18x = 324. எக்ஸ் ஒரு பக்கம் சீட்டு மாற்ற என்ன பக்கம் கொண்டு போனோம்னா x = 18. இந்த 18 வந்து 11x இருக்கிற இடத்துலையும் 7x இருக்கிற இடத்துலையும் அப்ளை பண்ணோம்னா இங்கே 11 × 18, அதே மாதிரி இங்கே 7 × 18. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 198.126 கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் டி. ஓகே, இது வந்து நேற்றே பார்த்துட்டோம், அது ஃபைனலாக பார்த்தனால அதை வந்து திரும்ப சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆமாம் அதே ஆன்சர் கரெக்டாக சொல்லுவீங்க, 198 ஆப்ஷன் டி. ஓகே சூப்பர். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ஓகே. சம் நம்பர் 16 பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சம் நம்பர் 16லேருந்து தான் புதுசு. இந்த 16ங்கிற சம்ஸ் வந்து நான் இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மெத்தட் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத மெத்தடில் வந்து சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் சப்ஸ்கிரைபர் வந்து நிறையா பேர் டவுட்டு கேட்டேனால அந்த இது சப்ஸ்கிரைபர் டவுட்டுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் வந்து இதை கரெக்ட் பண்ணி விட்டுருப்பேன். அந்த மெத்தடில் தான் நான் வந்து இப்போ இங்கே சொல்ல போகிறேன். சம் நம்பர் 16 ரொம்ப சிம்பிளான சம். ஆனந்த் ஏர்ன்ஸ் 80 ருபீஸ் இன் 7 hours. 7 hours 80 ரூபா வந்து ஒரு ஏர்ன் பண்ணுறாராம். அதே மாதிரி ப்ரொமோட் ஏர்ன் வந்து 90 ருபீஸ் இன் 12 hours. த ரேஷியோ ஆஃப் தர் ஏர்னிங் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, 80 × 7 hours, 80/7. ப்ரொமோட் ஏர்ன் வந்து 90 ÷ 90 ÷ எவ்வளோ, 12. இதை வந்து எழுதிக்கும், இதை எழுதிக்கிட்டாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே டிவைடு, இது ஓல் டிவைடட் பை இது. அப்போ 80/7 இதை நான் மேலே கொண்டு வந்தேன்னா ரெசிப்ரோக்கலில் வரும், 12/90. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோ கேன்சலு, அப்புறம் 3 × 3 = 9, 3 × 4 = 12. இப்போ என்ன டோட்டலில் வரும், 8 × 4 = என்ன? ஓகே, ஸோ 8 × 4 = 32/21. ரேஷியோவில் எழுதினோம்னா 32:21. ஓகேவா? ஓகே, ஸோ 80 × 7. ஓகே, அது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ப்ரோ, இந்த இருக்குது பாருங்கள். ஓகே, சம்னோம் இங்கே இருக்குது. ஓகே, 80 × 7 hours. அதே மாதிரி ப்ரமோட் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னா 90 × 12 hours. அப்போ இந்த 80/7 ஒரு வேல்யூவாகவும் 90/12 ஒரு வேல்யூவாகவும் மொத்தமாக ஓல் டிவைடட் பை போட்டுக்கிட்டோம். ஓகே, ஸோ இது இப்படி தான் வந்து 80/7 கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி 90/12 சம் பிடிச்சோம். ஓகே, ஸோ அதுதான் உங்கள் டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அனாமினஸ்ன்னு நினைக்கிறேன், பேர் சரியாக தெரில. ஓகே, அவங்க தான் கேட்டிருக்கீங்க, டவுட் கிளியர் ஆகிடுச்சா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். அதான் இங்கே கொடுத்துருக்கதை நம்ம அப்படி டிவைடில் எழுதியிருக்கோம். ஒரு ஆளோட ஏர்னிங்ஸ் வந்து 80/7, இங்கே 90/12. ஓகே, டிவைடட் பண்ணது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறீங்க. ஓகே, ஸோ இந்த டிவைட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, இந்த ஒரு ஜீரோ இருக்குது. ஏன் இந்த டிவைட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்படி கொஞ்சம், அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு கேன்சல் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டு இடத்துலையும் ஜீரோ ஜீரோ வந்து காமனாக இருக்கனால கேன்சல் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே 3 × 3 = 9, இங்கே வந்து 3 × 4 = 12, அந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயும் நம்ம வந்து 8 × 4 = 32, 7 × 3 = 21 கண்டுபிடிச்சிக்கிறோம். இதுதான் வந்து இது.
ஓ ஓகே ஓகே. இந்த கொஸ்டின் பார்த்தா அது வந்து ப்ரிப்பரேஷன் தான் ப்ரோ. இந்த இந்த இப்படி இந்த இப்படி இருந்து நம்ம எல்லா செம்லையுமே இந்த கேள்வியை வந்து கேட்கலாம். இங்கே இப்போ 18 செம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க 18 செம்ம பிக்யூஆர் அதாவது 3 சிட்டிஸ் இருக்குது. இந்த ரேசியோ ஆஃப் ஆவரேஜ் டெம்பரேச்சர் பிக்யூக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, பிஆருக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, கியூஆருக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம 12th வரைக்குமே நம்மளோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே அப்படி தான் இருந்திருக்கு. ஏன்னா 12th வரைக்குமே இப்போ நீங்கள் இந்த சாப்டர் ரேஷியோன்னு இருந்துச்சுன்னா ரெண்டு மாடல் சம்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு மாடல் சம்ஸ் தான் உங்களுக்கு இலஸ்ட்ரேஷன்லேயும் வரும், அதே மாதிரி எக்ஸசைஸ்லேயும் வரும். ஆனால் இங்கே சிஏங்கிறது வந்து நீங்கள் பார்க்கும்போது அப்படி வரவே வராது. ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி தான் வரும். எப்படி நீ கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற கேட்குற கேள்வி வந்து நீ திரும்ப ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ப்ரோ கண்டுபிடிக்க முடியும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைமே நான் ஒரு தரம் மட்டும் பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து நிறையா பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்படி சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே ப்ரோ, அதுதான் இது வந்து மெத்தட் வந்து இப்படி தான். ஏன்னா இப்படி நிறையா பேர் வந்து அப்படி தான் பண்ணணும். அது வந்து பார்த்தோன்னே தெரியாது உங்களுக்கு, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக பழகிருங்கிறத நம்புகிறேன் நான். ஓகே, ஸோ இதான் என்னாலும் கொடுக்க முடியாத டெஃபினேஷன் இதுதான். ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே போகலாம்னு நினைக்கிறேன். 16 சம் 17 சம் சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. 17 சம் சால்வ் பண்ணியே போட்டீங்களா? ஓகே சூப்பர் ப்ரோ. ராகுல் ப்ரோ வந்து சால்வ் பண்ணியே போட்டீங்க. ஓகே, என்ன நம்ம இங்கே எல்லாருக்குமே தெளிவாக ஒருத்தர சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 17 சம் ரொம்ப சிம்பிளான சம். ரேஷியோ ஆஃப் டூ நம்பர் வந்து 7:10 கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சம்பளம் இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா சப்ராக்ஷன் பண்ணிக்கணும், மைனஸ். அப்போ ரெண்டு ரேஷியோ இருக்குது, அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 105. அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இப்போ இது வந்து சப்ராக்ஷன், ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். அப்போ 10x மைனஸ் 7x. இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த ரேஷியோ, இந்த ரேஷியோ நான் பக்கத்தில் எக்ஸ் மட்டும் ஆட் பண்ணி இப்படி எழுதிக்கிட்டேன். 10x மைனஸ் 7x, இதோட டோட்டல் என்ன வருதுன்னா 105 வருதான். அப்போ அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. இப்போ 3x ஆயிரும். 10x 7x போச்சுன்னா 3x 105. அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் நமக்கு தேவை. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 105/3. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 35A. அப்போ இதை நம்ம எங்கே அப்ளை பண்ணணுங்கிறது உங்களுக்கே தெரியும். 10x ஒருத்தர் அப்ளை பண்ணோம், 7x ஒருத்தர் அப்ளை பண்ணோம். 10x அப்ளை பண்ணோம்னா, ஓகேவா, 10x அப்ளை பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 350. அதே மாதிரி 7x அப்ளை பண்ணோம்னா ஓகே 245. ஓகேவா? அப்போ 350 245 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. கரெக்டாக அதே தான் ராகுல் ப்ரோவும் அதே தான் சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதான் வந்து 17 சம். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ராக்ஷன் மோஸ்ட்லி வந்து இந்த இதுதான் டிஃப்ரென்ஸுங்கிறத வந்து கொடுப்பாங்க ப்ரோ. வேறு புதுசாக வேர்டு எதுவும் அடுத்தடுத்து பார்த்தா தான் தெரியும். ரெண்டு மோஸ்ட்லான வேர்டு வந்து இது சொல்லுவாங்க, சப்ராக்ஷன் சொல்லுவாங்க, டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சப்ராக்ஷனே ரொம்ப கம்மி பண்ணிட்டு டிஃப்ரென்ஸுங்கிறத தான் யூஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரென்ஸுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்ராக்ஷன்கிறத நாங்களும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு சின்ன ஒரு குயிஸ் மட்டும் கேட்குறேன். ஓகே, ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஓகே ஓகே, அதை மட்டும் நான் கேட்டுறேன். ஆப்ஷன்ஸ் மட்டும் சொல்லுங்கள், நான் எல்லா ஆப்ஷன் கரெக்டாக கொடுத்துருவேன். ஓகே, ஸோ பிசிக்கிலேருந்து பிட்ச் கேஸ் கம்பெனி ஓன்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பைப்லைன் நெட்வொர்க். ஓகே, ஸோ இந்தியாவிலேயே எந்த கேஸ் கம்பெனி வந்து லார்ஜஸ்ட் பைப்லைன் நெட்ஒர்க் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ என்னங்கிறத சொல்லிடுறேன், கெயில். ஓகேவா, கெயில் லிமிடெட். ஆப்ஷன் பி வந்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஆப்ஷன் சி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஆப்ஷன் டி வந்து ONGC. இவங்க நாலில் யாருங்கிறத சொல்லுங்கள். விச் கேஸ் கம்பெனி ஓன்ஸ் இந்தியா லார்ஜஸ்ட் பைப்லைன் நெட்வொர்க்? கெயில் லிமிட்டடா, பாரத் பெட்ரோலியமா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியா, ONGC? ஆப்ஷன் ஏ வந்து கெயில், ஆப்ஷன் பி பாரத் பெட்ரோலியம், ஆப்ஷன் சி ரிலையன்ஸு, ஆப்ஷன் டி ONGC. ஓகே ஓகே, ஸோ ரஞ்சித் வந்து கெயில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தடுத்து யார் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். ஒரு 1 மினிட்குள்ளே சொல்கிறேங்க. ஓகே, 1 மினிட்டுக்குள்ளே நம்ம அடுத்தடுத்த சம்ஸ்க்கு போகலாம். ஓகே டக்குனு. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது வந்து சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து லேர்னிங் தான். இப்போ நம்ம இங்கே திடீர்னு பார்க்கும்போது உங்களுக்கு
ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து இதில் எக்ஸாமில் கூட இந்த சம் வரலாம், சாரி இந்த கொஸ்டின் வரலாம், திடீர்னு உங்களுக்கு நான் ஒரு ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உட்காந்து படிக்கிற விஷயங்கள் சில இருக்குது, சில வந்து இப்படி நம்ம எங்கேயாச்சும் திடீர்னு புதுசாக கேட்டுகிட்டு போகும்போது அது வந்து ஈஸியாக நமக்கு வந்து எக்ஸாமில் நான் வரும். அதுக்காக கேட்குறேன். ஓகே, ராகுல் டே வந்து கெயிலுங்கிறத சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரு 20 seconds டைம்ஸ்குள்ளே சொல்லிடுங்க எல்லோரும். ஓகே 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 முடிச்சுக்கலாம். ஓகே ஸோ ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கெயில் லிமிட்டட் தான். ஓகே, ஸோ ரெண்டு பேருமே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகேவா, ஸோ யார் ரஞ்சித் வந்து சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி ராகுல் இன்றைக்கி வந்து சொல்லிட்டீங்க. ஓகே, ராகுல் வந்து 1 point. ஓகே ஸோ இது மட்டும் நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு சொல்கிறேன். எனக்கு எடுக்கவே இல்லை ப்ரோ. ஓகே புரியலை புரியலை ப்ரோ என்னென்னு. ஓகேவா, ஸோ நம்ம அடுத்த குவஸ்டின்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ சம் நம்பர் ஓகே 17 முடிச்சிட்டோமா, சம் நம்பர் 18 போகலாம். ஓகேவா, சம் நம்பர் 18 அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான சம் தான். ஓகே, ஸோ நான் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க என்னங்கிறத. ஓ ஓகே ஓகே, அப்படி சொல்கிறீங்களா, பிசிகே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சாப்டர் வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க ப்ரோ, சாப்டர் 3. ஓகே, இது வந்து எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸை பற்றி நம்ம தனித்தனியாக படிச்சுக்கணும். ஓகே, மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ 4th chapter வரைக்கும் முடிச்சிருக்கோம், முடிக்க போகிறோம் 4th chapter. ஓகே, ஸோ இந்த 2 chapter ஒன்று இருக்குது, 3rd chapter 6th chapter மட்டும் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது, அதனால தான் இதுலேருந்து மட்டும் கேள்வி கேட்குறேன். ஓகேவா, ஓகே சம் நம்பர் 18 போகலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சம் நம்பர் 18 என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். பிக்யூஆர், ஓகே பிக்யூஆர்ங்கிறது 3 cities. த ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் டெம்பரேச்சர் பிட்வீன் பி அண்ட் கியூ, பிக்யூ அப்போ ஓகே இதெல்லாம் 3 cities இருக்குது, அதோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, பிக்யூ அதோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 11:12 நம்ம எழுதிக்குவோம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் எழுதிக்குவோம் பிக்யூ, இதோட டெம்பரேச்சர் வந்து 11:12. அதே மாதிரி பிஆர் இதோட டெம்பரேச்சர் 9:8, பிஆர் இதோட டெம்பரேச்சர் 9:8. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன, ரேஷியோ பிட்வீன் டெம்பரேச்சர் ஆஃப், ஓகே இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்களா. கேட்குறது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இது ரெண்டும் கொடுத்துட்டு Q/R வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கே கேட்குற வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா Q/R, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது Q/R தான். ஓகேவா, நான் இது ஏன் தெளிவாக இது வந்து திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு போக போக தெரியும். ஓகேவா, ஓகே ஸோ சால்வ் பண்ணலாம். இது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ போன சம் இந்த ஆனந்த் ஏன்ஸ் அந்த ப்ரமோட் ஏன்ஸ் அந்த சம் பார்த்தோம்ல அந்த சம் மாதிரி தான், டிவைட் ஓல் டிவைடட் பை போட்டு சால்வ் பண்ண வேண்டியது தான். பி டிவைடட் பை கியூ, ஓல் டிவைடட் பை பி டிவைடட் பை ஆர் போட்டு சால்வ் பண்ணணும். ஓகே, இதில் இப்போ வேல்யூஸ் எழுதுங்க, 11/12 ஓல் டிவைடட் பை 9/8. அப்போ என்ன வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், நம்ம எப்போதும் போல் இதை பிக்யூ எழுதிக்கங்க, இது வந்து எழுதிக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் வரும். 11/12 இன்டூ இதை ரிவர்ஸில் ஆக்கினோம்னா 8/9. இப்போ ரிவர்ஸில் ஆக்கினோம்னா இதோட வேல்யூ என்ன, இதோட வேல்யூ வந்து 6, இதோட வேல்யூ வந்து பி. ஓகேவா, இப்போ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சல் பண்ணலாம்ல. ஓகே, இப்படி கொண்டு வந்தாலும் கேன்சல் பண்ணலாம், எதை கேன்சல் பண்ணலாம், இங்கே இருக்குது பாருங்கள், 2 4s are 12 sorry 2 6s are 12 2 4s are 8. அதே மாதிரி இங்கே 3 இங்கே 2, அப்போ இங்கே 2 இங்கே 3. அதே மாதிரி இங்கே பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பி பி கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து ஆரோட வேல்யூ. ஆரோட வேல்யூ என்ன, இங்கே ஒரு 11, இங்கே ஒரு 2 22. இது வந்து எதோட வேல்யூ, ஆரோட வேல்யூ, மேலே இருக்கிறது ஆரோட வேல்யூ. கீழே கியூவோட வேல்யூ என்ன, கியூவோட வேல்யூ என்ன, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது, 9 3 sir 27 தான் கியூவோட வேல்யூ. இப்போ நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது ஆர், நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 கியூவோட வேல்யூ. இப்போ இதோட ரேஷியோ என்ன வரும், 22:27 வரும். இப்போ நீங்கள் ஆப்ஷன் போய் செக் பண்ணி பாருங்கள், 22:27 என்ன ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் என்ன ஆப்ஷனுங்கிறத வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏல இருக்குது, ஆப்ஷன் ஏ கரெக்டாக இல்லை தப்பா இதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இல்லை ராங்கான ஆப்ஷனாக நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது வந்து 22:27 கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது, பட் இது கரெக்டாக ராங்கா? ஓகே ஓகே, ராகுல் டி தப்புன்னு சொல்லியிருக்கீங்க, நான் அதுக்கான ரீசன் சொல்லிக்கிறேன், நீங்கள் கரெக்டாக தப்பான்னு மட்டும் சொல்லுங்கள் ஓகேவா? ஏன்னா நிறையா நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். வேறு யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து ராங்காக தப்பா? சரி, தப்பாக கரெக்டாக அதை மட்டும் சொல்லுங்கள். நான் வந்து ரீசன்ஸ் வந்து சொல்லிட்டு அது என்னங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஓகே, ராகுல் மட்டும் சொல்லியிருக்கீங்க தப்புங்கிறது. ஓகே, அப்போ வந்து நம்ம பார்க்கலாம் என்ன ரீசன். ஓகே, தப்புங்கிறது கரெக்டான ஆன்சர், தப்புங்கிறது கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் கியூவோட வேல்யூ. உங்களுக்கு க்வெஸ்சனில் கேட்டிருக்க வேல்யூ என்ன? கியூஆரோட வேல்யூ. எது ஃபஸ்ட்டு வரணும்? இப்போ ஆறு தான், சாரி க்யூ தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ க்யூவோட வேல்யூ வந்து என்ன? 27. ஆரோட வேல்யூ 22. அப்போ 27:22 தான் கரெக்டான ஆப்ஷன். இது என்ன ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 18th செம்முக்கு ஆப்ஷன் பி இன்வெர்ஸ் பண்ணணும். கரெக்டு கரெக்டு ப்ரோ, அதே தான். ஓகேயா, இன்வெர்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கோங்கிறது நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் வந்து இந்த சம்மில் மட்டும் இந்த பிக்யூஆர் அதெல்லாம் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து நான் அதை எழுதிக்க சொன்னேன், அப்போ தான் உங்களுக்கு கேன்சல் பண்ணோம் கரெக்டாக இருக்கும். ஓகே சார், யாராச்சும் நோட் பண்ணுறேன்னா நோட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? ஏ 19 சம் மூவ் பண்ணலாமா? ஓகே, 9 சம் ரொம்ப சிம்பிளான சம். ஓகே 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 ஓகே, ஸோ மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 19 சம் நம்ம இதை ரப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சம் நம்பர் 19. ஓகே, ஸோ சம் நம்பர் 19 ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ என்னங்கிறது வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்டினை பார்ப்போம். சம் 19, x:y வேல்யூ வந்து 3:4 கொடுத்துருக்காங்க. த வேல்யூ ஆஃப் x²y + xy² = x³+y³. இதோட வேல்யூ என்னங்க கேட்குறாங்க. இது நம்ம முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சம் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே எக்ஸ்னு ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3 எடுத்துக்கணும். x = 3, ஒய்யோட வேல்யூ வந்து 4 எடுத்துக்கணும். இப்போ நம்ம கேட்டிருக்கிறதுல வந்து அப்படியே அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். x²y + xy² = x³+y³. இல்லை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? 3² ஒய்யோட வேல்யூ வந்து 4 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 3, ஒய்யோட வேல்யூ வந்து 4² அப்போ ஃபஸ்ட்டு இதை மட்டும் கண்டுபிடிப்போமா? 3² பண்ணோம்னா 9 9 × 4 36. அதேமாதிரி இங்கே வந்து 4² அப்போ 16 16 × 3 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. அதேமாதிரி இங்கிட்டு ரேஷியோவில் உள்ளதை பண்ணோம்னா ரேஷியோவில் என்ன கொடுத்துருக்காங்க? x³ y³ கொடுத்துருக்காங்க. 3³ + 4³ அப்போ என்ன வரும் இது? 3³ + 4³னா 27 + 60 4. இப்போ இது ரெண்டும் ரேஷியோவில் இருக்குது. அப்போ நம்ம கீழே டிவைடில் கொண்டு போய்க்கலாம். 64 + 48 / 27 + 64 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 84 / 91. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் கேட்குறேன். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணணும், ஒரே டேபிளில் கேன்சல் பண்ணணும். எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் தெரிஞ்ச பதிலில் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, ஸோ தெரிஞ்சது ஓகே வெயிட்டிங். ஓகே, ஸோ ஒரே டேபிள் தான், ஆனால் யோசிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். என் டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? சிங்கிள் டேபிளில், டூ டேபிளில் பண்ண முடியுமா? எதில் பண்ணலாம் பண்ணி பாருங்கள். கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, 20 seconds வெயிட் பண்ணுறேன். 20 20 20. ஓகே, ரெண்டு பேர் சொல்லிட்டீங்க, அது கரெக்டானுங்கிறது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கரெக்டானு. ஓகே, ஸோ அதான் 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 7 டேபிள் 7 12 = 84 7 13 =
91 ஓகேவா. ஸோ கரெக்டாக சொல்லிட்டீங்க ரெண்டு பேருமே, சூப்பர். இப்போ இதோட ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:13 கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி ஓகேவா. ஸோ அதே தானே, ஆப்ஷன் பி தானே கொடுத்துருக்காங்க. சம் நம்பர் 19 ஆப்ஷன் பி 12:13 கரெக்டான ஆப்ஷன். ஓகே ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாம். ஓகே ஒரு குயிஸ். ஓகே ஸோ வழக்கம் போல் ஒரே ஒரு குயிஸ் ஒன்று கேட்டது. நம்ம நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாம். ஸோ என்ன குயிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான், வேர் ஆர் த ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஐடிசி லிமிட்டட் லொக்கேட்டடுங்கிறத வச்சுக்கலாம். இங்கே வந்து ஐடிசி லிமிட்டடோட ஹெட்குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏ கொல்கட்டா, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி பெங்களூர். ஆப்ஷன் ஏ கொல்கட்டா, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி பெங்களூர். கொல்கட்டா, மும்பை, டெல்லி, பெங்களூர் இந்த நாலு இடத்துல ஐடிசி லிமிட்டடோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு. ஆப்ஷன் ஏயா பிஆர் சியானுங்கிற டி சிஆர் டிஆனுங்கிறத மட்டும் சொல்லலாம், இல்லை டைப் பண்ணுறதுனால சார் டைப் பண்ணலாம். ஓகேவா, அது வந்து உங்கள் இஷ்டம். ஓகே ஒரே ஒருத்தங்க மட்டும் சொல்லியிருக்கீங்க, ராகுல் கொல்கட்டா. ஒரு 10 seconds வெயிட் பண்ணுவோம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே மூவ் பண்ணலாம். அப்போ கொல்கட்டாங்கிறது மட்டும் ராகுல் டி அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கேன். கரெக்டான ஆன்சர் கொல்கட்டா தான். அப்போ இன்னும் ஒரு பாயிண்ட். ஓகே ஸோ ராகுல் ப்ரோ கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே கொல்கட்டா தான். ஓகே ஐடிசி லிமிட்டோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் கண்ணை முடிக்கிட்டு கொல்கட்டா போட்டுருங்க, அதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இப்போ நம்ம பார்க்க போகிற சம் நம்பர் 20. ஓகே ஸோ சம் நம்பர் 20 என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இஃப் பி இஸ் டு கியூ இஸ் சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப். ஸோ பி கியூங்கிறது தனி, சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப்ங்கிறது தனி. ஓகே சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் பி மைனஸ், ஓகே பி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், கியூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், தென் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து கேட்குறான். ஸோ சம் நம்பர் 20 வந்து அப்போ இந்த சப் டூப்ளிகேட்ரேஷனுங்கிறது நம்ம எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தான் வந்து நம்ம சப் டூப்ளிகேட்ரேஷனுங்கிறது அப்ளை பண்ணணும். ஸோ வந்து இதை நம்ம எழுதிக்கோமா, இங்கே கொடுத்துருக்க ரேஷியோ 2, பி இஸ் டு கியூங்கிறது 1. ஓகே பி இஸ் டு கியூ, இதுக்கு ஈக்குவலாக இங்கே வந்து இன்னொரு கொடுத்துருக்காங்க, என்னது பி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை கியூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது வந்து சப் டூப்ளிகேட்டுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ இது வந்து சப் டூப்ளிகேட்னா என்ன வரும், ஸ்கொயர் கிடையாது ரூட் வரும், ஸ்கொயர் ரூட் வரும். அப்போ ஸ்கொயர் ரூட் போட்டோமா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்கொயர் ரூட்டை ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போக போகிறேன். அப்படி கொண்டு போனால் பி ஸ்கொயர் டிவைடட் பை கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை கியூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சிம்பிளாக வந்து சால்வ் பண்ணிடுறான் ராகுல் டீங்கிறது வந்து. இது நல்லாயிருக்கு ப்ரோ, நடுவில் பிசிக்கே கரெக்ட் ப்ரோ, அதனால தான் டக்குன்னு ஒரு சின்ன வார்ம்அப் இல்லாட்டி ஒரு உங்களுக்கே சின்ன ஒரு விஷயம் தோணும், இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே உங்களுக்கு வந்து எக்ஸாமில் திடீர்னு இந்த மாதிரி பார்க்குறது வந்து திடீர்னு உங்களுக்கு எக்ஸாமில் எப்பயாச்சும் கிளிக் ஆகும், அதனால தான் நான் வந்து இந்த இதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். தேங்க்யூ ப்ரோ உங்களோட சப்போர்ட்டுக்கு. ஓகே ஸோ இப்போ பி ஸ்கொயர் டிவைடட் பை கியூ ஸ்கொயர் இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். அப்போ p ஸ்கொயர் இன்ட்டு கியூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே வந்து கியூ ஸ்கொயர், இங்கே வந்து p மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே 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 நெக்ஸ்ட் வந்து இப்போ உள்ளே இன்ட்டு பண்ணணும், இதை இதை உள்ளே இதுக்குள்ளே அதையும் இது இது. ஓகேவா இங்கே என்ன பி ஸ்கொயர், இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் அதானே எக்ஸ் ஸ்கொயர், அதுவும் p மாதிரி எழுதுறேன். ஓகே இப்போ இதை பண்ணோம்னா என்ன வரும், p ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் என்ன வரும், இது இது என்னக்கே பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி எங்கிட்டு போனோம்னா கியூ ஸ்கொயர் பி மைனஸ் கியூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா இப்போ கிளியராக நோட் பண்ணுங்கள், இதில் இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளதும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ளதும் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து ஐடென்டிட்டிக்கலாக இருக்கும், அதாவது ஒரே மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இது இங்கேயும் பி கியூ இருக்குது இங்கேயும் பி கியூ இருக்குது, அப்போ இது ரெண்டையும் ஒன்றாக்கிக்கோமா. அப்போ பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இந்த பக்கம் பாசிட்டிவில் இருக்குது, அதனால் இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது நெகட்டிவில் வரும் மைனஸ் கியூ ஸ்கொயர் பி.
ஈக்குவல் டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதை இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். அப்போ இது வந்து மைனஸில் இருக்குது, இங்கிட்ட வரும்போது ப்ளஸில் வரும். பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 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 க்யூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இதுலேருந்து காமனாக எடுக்க போகிறோம், கொண்டு வந்தது அதுக்கு தானே. இப்போ இதுலேருந்து காமனாக எடுக்கலாம்னா எதை எடுக்கலாம், பி க்யூவை காமனாக எடுக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், பி மைனஸ் க்யூ இருக்கும். அப்போ இந்த பக்கம் காமனாக எடுக்கிறதுனா எதை எடுக்கலாம், வெறும் எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் எடுக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், பி ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா, இப்போ இதை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா நான் வரும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்கொயரை நம்ம வெளியில் ரெண்டுக்கும் ஈக்குவலாக வெளியில் கொண்டு போயிட்டோம்னா, ப்ராக்கெட்டுக்கு வெளியில் கொண்டு போயிட்டோம்னா எப்படி இருக்கும், பி மைனஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, உங்களுக்கே தெரியும், ஏ மைனஸ் பி த ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, அதே தான் இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், பி மைனஸ் க்யூ, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும், இங்கே வந்து பி ப்ளஸ் க்யூ ஒன்று இருக்கும், பி மைனஸ் க்யூ ஒன்று இருக்கும். இப்போ இங்கேயும் பி மைனஸ் க்யூ, இங்கேயும் பி மைனஸ் க்யூ, அதனால் இதை ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரிமைனிங் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். பி க்யூ சிக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் க்யூ. சூப்பர். அப்போ நமக்கு இங்கே தேவை எதோ எந்த வேல்யூ கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஓகே, ஸோ எனக்கு என்ன வேலையை கேட்டிருக்காங்க கொஸ்டினில், எக்ஸ் ஸ்கொயரோட வேலையை கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இங்கே இருக்குது, இதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ரிமைனிங்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போனோம்னா என்ன வரும், பி க்யூ டிவைடட் பை பி ப்ளஸ் க்யூ தான் வரும். இதுதான் எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர். ஓகே, இந்த சம் வந்து ஃபுல்லாக ஜூம் அவுட்டில் ஒருத்தர காமிக்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். இந்த மாதிரி சம்ஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது நிறையாவே. ஓகே, நிறையா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கே தெரியும் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், பேசிக்கான ஸ்டெப்ஸில் தான் நம்ம வந்து மூவ் பண்ணோம், உள்ளே இது பண்ணோம், அப்புறம் தனித்தனியாக இது பண்ணி அதோட வேல்யூவை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சோம். ஓகே, ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான் மூவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுங்கிற இது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சியோட கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா, ஆப்ஷன் சி. ஓகே, சம் நம்பர் 21 போகலாம். ஓகே, சம் நம்பர் 21. ஓகே, சம் நம்பர் 20 முடித்தாச்சு, 21 தான் போகணும், கரெக்டு தான். சம் நம்பர் 21. ஓகே, ஸோ ஓகே, ஸோ அந்த அந்த இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அனாமினஸ் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஜூம் இன்ல போய்க்கோ. ஓகே, ஸோ ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் டக்குன்னு. ஓகே, டக்குன்னு சொல்லிடுறேன் இது என்னென்னு. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் வந்து இஸ் ஓகே இதை வந்து பிரித்து பார்க்கணும். எல்லா சம்லேயும் வந்து நீங்கள் கேட்டிருக்க டவுட் வந்து கரெக்டான டவுட்டு தான் ப்ரோ. அப்படின்னா பிஎன்கியூவோட சப் டூப்ளிகேட் ரேஷியோ வந்து அது இல்லை, இது இல்லை ப்ரோ. ஓகே, ஸோ பி க்யூ பி ஸ்கொயர் க்யூ ஸ்கொயர்னு எழுத மாட்டோம். ஓகேவா, இது இதுக்கு தான் சப் டூப்ளிகேட் கண்டுபிடிக்கணும். அங்கே இஸ்ன்னு கொடுத்தனால நான் பிஎன்கியூவோட சப் டூப்ளிகேட்டுன்னு தான் அந்த டேர்மை நினச்சேன். இஸ் இல்லை இல்லை, பிக்யூவோட சப் டூப்ளிகேட் இல்லை ப்ரோ. நீங்கள் வந்து தெளிவாக அதை பார்க்கணும். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் PQ இஸ் த சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் ஆஃப்ங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிக்யூங்கிறது ஒன்று இருக்குது, இதோட சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் ஆஃப்னுக்கு ஆஃபுக்கு அப்புறம் வர்ற நம்பர் தான் சப் டூப்ளிகேட் அப்ளை பண்ணோம். சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் பி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் க்யூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இந்த ஆஃபுக்கு அப்புறம் வர்றது அப்படிங்கிறத கூட நீங்கள் நான் வச்சுக்கலாம். க்வெஸ்சன் வந்து தெளிவாக ஒரு ரெண்டு மூணு தடவை பத்து திரும்ப திரும்ப படித்தாலே பிஎன்கியூ தனி. ஓகே, சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் எதில் வந்து அந்த சப் டூப்ளிகேட் ரேஷியோ வந்து திணிக்கிறாங்கிறத பாருங்கள். பி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் க்யூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மேலே தான் அதை வந்து திணிக்கிறாங்க. அப்போ அதுக்கு தான் வந்து நம்ம சப் டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சம் நம்பர் 21 போகலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ ஓகே, எட்டு பேர் வந்து லைவில் இருக்கீங்க, தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா, சம் நம்பர் 21க்கு நம்ம போகலாம். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கனாலும் அதே தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, அப்படின்னா 21st சம் கூட அப்படி தானே? ஆ கரெக்ட் ப்ரோ, 21 சம்மும் அப்படியே தான். இப்போ வந்து மாறி இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை. இப்போ 21 சம்மும் நீங்கள் இப்போ வந்து 21 சம்முக்கு வந்து நம்ம எப்போ இப்போ வந்து 21 சம் பார்த்தீங்கன்னா 2x சாரி 2s is to 3
T is a subduplicate ratio of 2S minus P is to 3T minus P. Then, அப்படிங்கிறது கொடுக்க இப்போ இங்கே வந்து இங்கேயும் நம்ம அந்த சம்மரி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே வந்து எதுக்கு சப்டிபிலிட்டி ரேஷியோ அப்ளை பண்ண போகிறோங்கிறத சொல்லுங்கள். ஃபஸ்ட் டேர்ம்க்கா இல்லை செகண்ட் டேர்ம்க்கா? இந்த இடத்துல நான் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்னு எதை டினோட் பண்ணுறேன்னா, இதை வந்து நான் ஃபஸ்ட் டேர்ம் டினோட் பண்ணுறேன், இது செகண்ட் டேர்ம் டினோட் பண்ணுறேன். எதுக்கு அப்படிங்கிறத வந்து நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ. ஓகேயா? எதுக்கு வந்து அந்த டூப்ளிகேட் ரேஷியோ வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம்? போனசம் சப்டிப்ளிகேட் டூப்ளிகேட், ஆனால் ரெண்டும் ஒரே இது தான். ஓகே ராகுல், நீங்கள் வந்து செகண்ட் டேர்ம் ப்ரோ, பிகாஸ் ஆஃப் இருக்குது. கரெக்ட் ப்ரோ, இதே தான் இந்த கான்செப்ட் தான். ஓகேயா? இந்த கான்செப்டில் தான் இது வந்து, இந்த அதனால தான் இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்கிறத சொன்னேன். இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த சம் கேட்பேன். அப்போ சம் நம்ம 21 சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 2S is to 3T, இது ஒரு ரேஷியோவா? அதே மாதிரி 2S minus P, செகண்ட் டேர்மோட டூப்ளிகேட் ரேஷியோ. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, இது ரெண்டும் கொடுத்துட்டு இது மொத்தமான ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இஸ் டு 3T minus P, இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காது. இங்கே செகண்ட் இந்த டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப் டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸ்கொயர் போட்டுக்கிட்டோமா? இப்போ இதை வந்து டிவைட்லேயும் பண்ணலாம். இப்போ இன்னொரு மெத்தடில் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். இந்த டேர்முக்கு இந்த டேர்மோட, இந்த டேர்முக்கு இந்த டேர்ம், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரே மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த இடத்துல சில பேருக்கு டவுட் வரும், இது எப்படின்னு. ஓகேவா? டூப்ளிகேட் மீன்ஸ் ஸ்கொயர். கரெக்ட் ப்ரோ, அதே தான். ஓகே, இப்போ இந்த ரேஷியோலேயே நம்ம வந்து இது கூட இதை, அது கூட இதன் மேட்ச் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபஸ்ட் டேர்ம் இருப்பேன், இந்த டேர்முக்கு நியர்பையில் இருக்கிறது வந்து இதோட மேட்ச்சு, இது ஃபஸ்ட் டேர்ம் வந்து லாஸ்ட் டேர்மோட மேட்ச். அப்படி மேட்ச் பண்ணி எழுதுனோம்னா 2S, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3T minus P த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது 3T இந்த பக்கம் போயிடுச்சு, அப்போ 2S minus P த ஹோல் ஸ்கொயர். இங்கே ரேஷியோலேயே பண்ணியிருக்கனால இந்த ஈக்குவல் அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. ஓகே, ஏன்னா ரேஷியோக்குள்ளேயே எல்லாமே மாறிக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. இது என்ன, எதை டினோட் பண்ணுதுன்னா A minus B த ஹோல் ஸ்கொயர். போனதுலேயே வந்து இதோட, சாரி, A minus B த ஹோல் ஸ்கொயர், அந்த ஃபார்முலா வந்து இதை டினோட் பண்ணுது. ஓகேவா? ஸோ A minus B த ஹோல் ஸ்கொயர், அதே தான் நம்ம போன சமுக்கு A minus B த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஓகே. ஸோ சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன சம்மில், ஓகே, ஸோ போன சம் என்ன சம், 20 சம்மில் இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அந்த ஃபார்முலா அப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கரெக்ஷன் தான் என்னங்கிறத சொல்கிறேன். ஃபார்முலாவில் தான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். இங்கே எப்படி இருக்கும் 20 சம்மில் பார்த்தீங்கன்னா, 20 சம்மில் P² - Q² இருக்குமா? இதுக்கு வந்து நம்ம என்ன அசம்ஷன் பண்ணிங்க, இந்த ஸ்கொயரை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படி கிடையாது. இதுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? A² - B² இதோட ஃபார்முலா தான் A plus B A minus B. ஓகே, ஸோ இந்த சின்ன கரெக்ஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்குது, நம்ம இதை இது அது கூட மேட்ச் பண்ணி அப்படி சொன்னோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம போன இதுக்கு சொன்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். A minus B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? இப்போ A plus B, ஓகே, ஸோ என்னங்கிறது நானே சொல்லிடுறேன். A² + B² - 2AB. இந்த போன இதில் மட்டும் கரெக்டான ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம், ஆனால் கொடுத்துருக்கிறத நம்ம மேட்ச் பண்ணி சொல்லிட்டோம், அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, அது என்னங்கிற, ஓகே, ஸோ இதுக்கு தான் A minus B தான் வந்து கரெக்டான ஃபார்முலா வந்து இதுதான் வந்து இது ரெண்டுக்கும் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2S, சாரி, அந்த மிஸ்டேக்காக சாரி. ஓகே, ஸோ நான் செக் பண்ணி ஒருத்தர் சொல்லியிருக்கணும், கரெக்டாக சொல்லிட்டீங்க ப்ரோ. அதே தான் ராகுல் டி, A² + B² - 2AB அதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ 2S இதில் வந்து அந்த ஃபார்முலா, இது வந்து ஏ, இது வந்து பி அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? நான் ஓகே 9T² ஃபஸ்ட்டு, அதே மாதிரி +P² - 6PT. ஏன்னா 2AB, 2Aயோட வேல்யூ 3T, அப்போ 6T, அது கூட பி ஒன்று சேர்ந்துடும். இது வந்து முடிஞ்சா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கிட்டு பண்ணோம்னா என்ன வரும்? 3T 4S² +P² - 4SP. ஓகேவா? இதுவும் வந்து அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பண்ணி பார்த்தாலே தெரியும், இல்லை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னங்கிறது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை, இது கூட அதே மாதிரி இதை எல்லாத்தையும் உள்ளே வந்து நம்ம இன்ட்ரூ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து நிறையா ஸ்பேஸ் தேவைப்படும், இங்கிட்ட வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரியுங்கிற நினைக்கிறேன். ஏன் கீழே உள்ளது விசிபிளாக இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஓகே, இல்லை உங்களுக்கு தெரியுதா? ஓகே, ஒரே ஒரு நிமிஷம், அதை மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஏன் ஃபுல் ஸ்க்ரீன் வந்து எனக்கு தெரியலன்னு தெரியல, லிமிட்டடாக தான் இருக்கா? சே, ஓகே, ஆனால் நான் நடத்துனதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஓகேவா?
ஓகே ஸோ ஓகே அதான் ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா ப்ரோ. இல்லை ப்ரோ விசிபிளாக இல்லை கீழே உள்ளது, அதான் அதான் கீழே உள்ளது விசிபிளாக இல்லை. ஓகே அதை பார்த்துக்கலாம், அது இவ்வளோ தான் லிமிட்டட் தராங்க போல் லைவுக்கு. நான் வேணால் நாளைக்கு அந்த ரேஷியோ செக் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ இருந்தாலும் நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், அதில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படி தெரியுதுங்கிறத. ஓகே அதனால் பிரச்சனை இல்லை, நான் தெரிகிற ஜோனுக்குள்ளே தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஓகேவா. ஓகே இப்போ நம்ம இதை மட்டும் எழுதிக்கலாம் ஓகே. அப்போ இது உள்ளே வரிசையாக உள்ளே இன்ட்டு பண்ணோம்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு வந்து 18 என்ன ஒரு 18 எஸ்டி ஸ்கொயர், அதே மாதிரி ப்ளஸ் 2 எஸ்பி ஸ்கொயர் மைனஸ் இங்கே 12, அப்போ 12 எஸ்பிடி, இங்கே எஸ் இருக்குது இங்கே பிடி இருக்குது, எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சா ஓகே சூப்பர். ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் உள்ளதை சால்வ் பண்ணணும், சால்வ் பண்ணிடுவோமா ஓகே. ஓகே இதை நான் மூவ் பண்ணிக்கிறேன் அந்த பக்கம் ஓகேவா. மூவ் பண்ணாலும் பிரச்சனை ஓகே. 2s ஓகே இது இருக்கட்டும், நம்ம இது கீழே சால்வ் பண்ணலாம் ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு வரிசையாக உள்ளே இன்ட்டு பண்ணோம்னா ஈக்குவல் டு இங்கிட்டு வர்றது நான் கீழே எழுதிக்கிறேன் ஓகேவா. அப்போ ஈக்குவல் டுக்கு வந்து 3t இன்ட்டு 4st எவ்வளோ வரும், 12 ts ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது இதில் வந்து எவ்வளோ வரும், 3t இன் ப்ளஸ் இன்ட்டு பி ஸ்கொயர் எவ்வளோ வரும்னா 12 ts, அடுத்து 3 tp ஸ்கொயர் மைனஸ் 12 spt. இப்போ இங்கேயும் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கலாம், இதுவும் இதுவும் காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயமா அதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணிடுவா, கேன்சல் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுறாங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரிமைனிங் என்னென்ன இருக்குங்கிறத தெளிவாக எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம். 18 st ஸ்கொயர் 25 p ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ts ஸ்கொயர் ப்ளஸ் 12 ts ஸ்கொயரா ஓகே, 12 ts ஸ்கொயர் ப்ளஸ் 3 tp ஸ்கொயரா ஓகே சூப்பர். இப்போ எதுக்கு இதோட மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்டி இருக்குது, அதே மாதிரி இங்கே எஸ்டி இருக்குது, அப்போ இது ரெண்டே மேட்ச் பண்ணுவோம். அப்போ 18 st ஸ்கொயர் இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் வரும், மைனஸ் 12 ts ஸ்கொயர். அதே மாதிரி இங்கிட்டு பண்ணோம்னா இது வந்து பாசிட்டிவில் போ, பாசிட்டிவாக இருக்குது, இங்கிட்டு போகும்போது நெகட்டிவாக ஓகே நெகட்டிவாக போகும். அப்போ இந்த பக்கம் 3 tp ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 25 p ஸ்கொயர் ஓகே. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இது ரெண்டு இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி காமனாக எடுப்போம். இதில் காமனாக எடுத்தோம்னா எதை காமனாக எடுக்கலாம் ஓகே ஓகே, இதை காமனாக எடுத்தோம்னா 6 st காமனாக எடுக்கலாம். 6 st காமனாக எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 3 t மைனஸ் 25 இருக்கும். இப்போ இங்கிட்டும் நம்ம எதை காமனாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பி ஸ்கொயரை மட்டும் காமனாக எடுக்கலாம். பி ஸ்கொயரை மட்டும் காமனாக எடுத்தோம்னா இங்கிட்டும் உள்ளே என்ன இருக்கும், வெறும் 3 t மைனஸ் 25 தான் இருக்கும். அப்போ இங்கேயும் இங்கேயும் சேம் நம்பர் காமனாக இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சராக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் சீக்குவல் டு 6 st இந்த இருக்குது பார்த்தீங்களா, 6 st. நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறதும் பி ஸ்கொயரோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, 25 p என்ன வேல்யூங்கிறது கொடுக்கலை. ஆனால் இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் வேல்யூ இருக்குது, பியோட வேல்யூ இருக்குது, ரெண்டு ஈக்குவலாக அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க, இல்லை நன் ஆஃப் திஸா நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ பி ஸ்கொயரோட வேல்யூ. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஓகே. எந்த எந்த ஸ்டெப் ப்ரோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு நிமிஷம் தெரியலனா ஓகே ஓகே ஓகே. இதான் சம் ரொம்ப அதை கொடுக்கல, அதனால நம்மளே நம்ம வந்து அசம்ஷனில் பியோட வேல்யூ இது தான் இதுதான் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே எழுது நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ அடுத்து ஒரு குயிஸோட நம்ம நெக்ஸ்ட் இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ 21 செம் முடிச்சிருக்கோம், 22nd வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் ஓகே. சாரி நெக்ஸ்ட் கண்டினியூவாக பார்க்கலாம் ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குயிஸ் ஓகே. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, ஸோ என்ன கொஸ்டிங்க ஃபஸ்ட் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்மர்லி நோனஸ், ஸ்டேட் பேங்க் இந்தியா எப்படி வந்து ஃபார்முலா எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஃபார்முலா நோனஸ் ஆப்ஷன் ஏ பேங்க் ஆஃப் மெட்ராஸ், ஆப்ஷன் பி பேங்க் ஆஃப் கல்கட்டா, ஆப்ஷன் சி வந்து இம்பர்ல் பேங்க்கு, ஆப்ஷன் டி வந்து இந்தியன் பேங்க்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபார்மர்லி நோனஸ் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி பேங்க் ஆஃப் கல்கட்டா, ஆப்ஷன் சி இம்பர்ல் பேங்க்கு, ஆப்ஷன் டி இந்தியன் பேங்க். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கிற 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ், பேங்க் ஆஃப் மெட்ராஸா, கல்கட்டாவா, இல்லை இம்பர்ல் பேங்க்கா, இல்லை இந்தியன் பேங்க்கா.
ஓகேவா? ஸோ அவங்க கேட்டிருக்காங்க ஓகே, அனாமினாஸ் அப்படிங்கிறத வந்து இந்தியன் பேங்க்குங்க சொல்லியிருக்காங்க, கரெக்டானு எனக்கு தெரியல, சும்மா ட்ரை பண்ணேன். ஓகேப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற ராங்காக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ தப்பாக சொல்லியிருந்தாலுமே நான் கரெக்டான ஆன்சர் சொல்லும் போது நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் எழுதும் போது ஞாபகம் வந்துச்சுன்னா நல்லது தான். ஓகே ஓகே ஓகே, ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க, வேறு யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, 10 seconds வெயிட் பண்ணுவோம். 10, 9, 8, 7, 6. ஓகே, பவித்ரா அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நோட் பண்ணிக்கிறேன் பேரை. ஓகே, ஆப்ஷன் சின்னுங்கிறது வந்து சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் சி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இம்பர் பிராங்க் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே, முடிச்சுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி, பவித்ரா அவங்க சொன்னது தான். அப்போது 1 point. ஓகே ஓகே, வேறு அனாமினஸ் அவங்க ஸோ ட்ரை பண்ணேங்கிறத சொன்னாங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு ஆள் மட்டும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, ஓகே 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 ஓகே. சம் நம்பர் 21 முடிஞ்சு, சம் நம்பர் 22 மூவலாம். சம் நம்பர் 22 திரும்ப ரொம்ப சிம்பிளான சம். இந்த மாதிரி சம்ஸ் வந்து இடையில இடையில ஒன்று ஒன்று கொடுத்து விட்டுறாங்க, ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான சம்ஸ் வரும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியான சம் வரணும் அப்படிங்கிறதுனால அது வந்து கொடுத்துட்றாங்க. என்ன சம்ங்கிறத வந்து சொல்கிறேன், நான் சால்வ் பண்ணணுமா வேணாமா இல்லை நீங்களே சால்வ் பண்ணிக்கிறீங்களாங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன சம்னா நம்ம ஏற்கனவே பார்க்குறோம் இந்த ஒவ்வொன்றோட வேல்யூ எடுத்து அதை அப்படியே அப்ளை பண்ணுறது, அந்த சம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க சம் நம்பர் 22. ஓகே, ஏன் ஓகே, பிக்யூ அதே மாதிரி எக்ஸ்ஒய் இந்த ரெண்டு வேலையும் கொடுத்துட்டு இதில் வந்து அதே தான். ஓகே, பிக்யூ பியோட வேல்யூ 2 எடுத்துக்கணும், கியூட வேல்யூ 3 எடுத்துக்கணும், எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 5, இதோட அந்த வேல்யூவை இதில் அப்படியே பண்ணி இதில் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, நீங்களே போட்டுக்கிறேங்கிறத வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே, அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். ஓகே, ஏன்னா ரொம்ப ஈஸியான சம் தானே. சம் நம்பர் 23 போகலாம் அப்போ. ஓகே, சம் நம்பர் 23. ஓகே, சம் நம்பர் 23 பொறுத்த வரைக்கும் இது இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஒருத்தர் சால்வ் பண்ணிக்கோம். த நம்பர் விச் வென் சப்ராக்டட் ஃப்ரம் ஈச் டேர்ம் ஆஃப் ரேஷியோ 19:31 ரெடியூசிங் இட் டு 1:4. ஏதோ ஒரு நம்பரை இந்த ரெண்டு ரேஷியோடையும் மைனஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட்டிங் ஆன்சர் வந்து 1:4 வருதான். அப்போ 19:31 தான் மெயினான ரேஷியோ. இப்போ இது ரெண்டு கூடையும் ஒரு நம்பரை வந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க, அந்த நம்பர் தான் என்னங்கிறத கேட்குறாங்க. அப்போ அந்த நம்பரை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ 19 - x = 2 என்ன 31 - x, இது ரெண்டு கூடையும் தானே, இதோட ரிசல்ட்டிங் ஆன்சராக 1:4 வருதான். இப்போ இந்த ரேஷியோ வந்துச்சுனாலே உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறது தெரியும். இதை இது கூட அதே மாதிரி ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு கூட மேட்ச் பண்ணணும். அப்படி மேட்ச் பண்ணோம்னா 4:19 - x இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1:31 - x அங்கே ஆடடுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி எடுக்கும், ஆடடுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா +6 எடுக்கணும் ப்ரோ, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சப்ராக்டுன்னு டேரெக்டாக கொடுத்துறாங்க, ஆடடுன்னு கொடுத்துருந்தாங்க நீங்கள் ப்ளஸ் எடுத்துக்கணும், டிஃப்ரென்ஸுன்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து மைனஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் இதை சால்வ் பண்ணலாம். இப்போ 4 உள்ளே இன்ட்டு பண்ணோம்னா 76 மைனஸ் வந்து 4x = இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 31 - x. ஓகே சூப்பர். இப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்போ இங்கே வந்து 76 - 31, இந்த பக்கம் வரும் -31, இங்கே வந்து பாசிட்டிவ் வந்து 4x - x. அப்போ 76 - 31 வந்து 45 = 3x. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 15. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ எக்ஸோட வேல்யூ தான், அதோட வேல்யூ என்னங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆப்ஷன் ஏ 15 தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ 23rd சம். ஓகே, இந்த சம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். சம் நம்பர் 24 போகலாம்னு நினைக்கிறேன்.
சம் நம்பர் 24 அதுவும் ரொம்ப சிம்பிளான சம். இதில் இந்த சம் பார்த்திங்கன்னா இந்த சம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு ட்ரிக்கியான விஷயங்கிறது வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இதில் வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க. இது வந்து நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஷின் என்னங்கிறத வந்து பார்த்துட்டு நான் ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேயா, கொஷின் ஃபுல்லாக தெரியும், இப்போ தெரியும். ஓகேயா, டெய்லி ஏர்னிங்ஸ் ஆஃப் 2% ஆர் இன் த ரேஷியோ 4:5 அண்ட் தர் டெய்லி எக்ஸ்பென்சஸ் ஆர் இன் த ரேஷியோ 7:9 இஃப் ஈச் சேவ்ஸ் 50 பர் டே த டெய்லி ஏர்னிங் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்குறேன். ஸோ இங்கே மூணு விஷயம் கொடுத்துருக்காங்க அவங்களோட. ஓகே, ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க, நான் இந்த சம் மட்டும் சொல்லிவிட்டு இந்த சம்மில் மட்டும் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அந்த டவுட் என்னங்க பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சம் நம்பர் 24 ஓகே மூணு விஷயம் கொடுத்துருக்காங்க. டெய்லி ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏர்னிங் என்ன என்ன ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா 4:5 அவங்களோட எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்ஸ் அது என்ன ரேஷியோனா 7:9 அதே மாதிரி சேவிங் கொடுத்துருக்காங்க, ஒரு நாளைக்கு அவங்க 50 ருபீஸ் வந்து சேவ் பண்ணுறாங்களா. நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது ரேஷியோவாக இல்லாமல் நம்பர்ஸில் அவங்களோட ஏர்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல இந்த இடம் தான் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ அவங்க சேவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு இங்கே உள்ள கீவேர்டு அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். இதை வச்சு தான் நம்ம ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவன் தான் ஹீரோ நமக்கு, இவனை வச்சு தான் வந்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த 50 வந்து நம்ம எது கூடையாச்சு இங்கே இந்த ரெண்டு வேல்யூவில் எது கூடையாச்சும் ஒரு எக்ஸும் ஒன்று சேர்த்துட்டு அது கூட இந்த சேவிங் வந்து நம்ம எப்படியாச்சும் ஆடோ மைனஸோ பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு ஜென்ரலான க்வெஸ்சன் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிஏ முடிச்சுட்டு நீங்கள் வந்து சிஏவாக சேர்றீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சேலரி வருது. அந்த சேலரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 75,000 வச்சுக்கோ, 75,000 வந்து உங்களோட ஏர்னிங். ஓகே, உங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000 வந்து உங்களோட எக்ஸ்பென்ஸ். நீங்கள் மீதி 50,000 சேவ் பண்ணுறீங்க. இந்த 50,000 எதுலேருந்து சேவ் பண்ணுவீங்க, எந்த அமௌண்ட்லேருந்து சேவ் பண்ணுவீங்க, உங்கள் ஏர்னிங்ஸ்லேருந்தா இல்லை உங்கள் எக்ஸ்பென்ஸில் இருந்தா? ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன் தான், இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் இதான் நான் எழுதுனது. இப்போ இந்த ஸ்க்ரீன் வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஓகே பார்த்துக்கலாம். இதான் வந்து நான் எழுதுனது, உங்கள் ஏர்னிங் வந்து 75,000 இருக்குது, உங்கள் எக்ஸ்பென்ஸ் வந்து 25,000, ஒரு 50,000 ஒரு வந்து ஒரு 20,000 வந்து சேவ் பண்ணுறீங்க. இந்த 20,000 எதுலேருந்து சேவ் பண்ணியிருப்பீங்க, ஏர்னிங்ஸ்லேருந்தா இல்லை எக்ஸ்பென்ஸ்லேருந்தா? ஓகே, ஏர்னிங்ஸுங்கிறத வந்து சொல்லியிருக்கீங்க, ஓகே அனாமினஸ் வந்து அவங்க சொல்லியிருக்கீங்க, கரெக்ட். அதே தான் இந்த சம்பளம் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஏர்னிங்ஸுங்கிறது வந்து 4:5 கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸோ நல்லா அந்த பக்கம் வந்துக்கிறேன். ஏர்னிங்ஸ் 4x ஓகே 4x எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னால் 4x ஏர்னிங்ஸ்லேருந்து சேவ் பண்ணுறீங்க. அப்போ ஏர்னிங்ஸில் வந்து இப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க எதுலேருந்து, ஏர்னிங்ஸ்லேருந்து. அப்போ எக்ஸ்பென்ஸ் ஒரு 25, சேவிங்ஸ் ஒரு 20, இது ரெண்டும் போக ரிமைனிங் அமௌண்ட்டு தான். அப்போ ரிமைனிங் அமௌண்ட்டுங்கிறப்ப இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே பவித்ரா அவங்களும் சொல்லியிருக்கீங்க ஏர்னிங்ஸ், கரெக்ட் அதே தான். அப்போ இங்கே இதை வந்து என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணலை நம்ம, நம்ம வாங்கின சம்பளத்துலேருந்து அந்த ஏர்னிங்ஸ்லேருந்து குறைக்கிறோம், கம்மி பண்ணுறோம். ஓகேவா, அப்போ மைனஸ் புரியும்னு நினைக்கிறேன், மைனஸ் பண்ணணும். அப்போ -50 அதே மாதிரி 5x-50 ஈக்குவல் டு அந்த ரேஷியோ என்ன, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 7:9 அப்போ இது இது கூட இதை வந்து அது கூட. ஓகே, இன்னொரு தடவை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஏர்னிங்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து சம்பாதிக்கிறோம். ஓகே ப்ரோ, ஓகே பர்டிகுலர் அமௌண்ட் வந்து சம்பாதிச்சிருக்கோம், அதோட அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 75,000 அதுலேருந்து எக்ஸ்பென்ஸ் போகுது. எக்ஸ்பென்ஸ் ஒரு 25,000 நீங்கள் செலவு பண்ணிடுறீங்க, உங்களோட மற்ற எல்லா எக்ஸ்பென்ஸும் சேர்த்து ஒரு 25,000 செலவு பண்ணிடுறீங்க. மீதி ஒரு 20,000 மட்டும் சேவ் பண்ணி வைக்கிறீங்க. இப்போ இந்த 20,000 நான் எதுலேருந்து சேவ் பண்ணுவேன்னு கேட்டேன், நீங்கள் சொன்னது வந்து ஏர்னிங்ஸ்லேருந்து நான் சேவ் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து சொன்னீங்க. இப்போ ஏர்னிங்ஸ்லேருந்து நீங்கள் சேவ் பண்ணோம்னா அந்த அமௌண்ட்டு எடுக்கணும். இப்போ நீங்கள் அதிலே வச்சுக்க முடியாது, இல்லை அதில் போய் இன்னொரு 20,000 உங்கள் கையிலே காசு இல்லை, நீங்கள் எப்படி இன்னொரு 20,000 போக முடியும்? அப்போ நீங்கள் அதுலேருந்து எடுப்பீங்க, அந்த 75,000 இன்னும் ஒரு 20,000 எடுப்பீங்க. எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்,
அமௌண்ட்டு குறையும். குறையுதுன்னா என்ன, சப்ராக்ஷன். அதே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதனால் இந்த இடத்துல சப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்க வந்து நினைக்கிறேன். சப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ 4x அதுக்கு இந்த இது வந்து ஏர்னிங்ஸ், ஏர்னிங்கோட -50 அந்த சேவிங்கை மைனஸ் பண்ணுறோம். இங்கே 5x இதோட சேவிங் வந்து 50, அதை வந்து மைனஸ் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி நம்ம மேட்ச் ஓகே புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, இப்போ இதுக்கு ரெண்டையும் மேட்ச் பண்ணி எழுதுறோம்னா என்ன வரும், ஃபஸ்ட் 9 இங்கே வந்து இது கூட 7ஆ. ஓகே, 9 4x - 50 = 7, 5x - 50 உள்ளே உள்ளே இன்ட்டு பண்ணோம்னா என்ன வரும், 36x - 450 = 35x - 350. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனோம்னா 36 இந்த பக்கம் வந்து 35 வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா 36x - 35x அந்த பக்கம் 450 பாசிட்டிவாக போயிடும். 450 - 350 ஓகேவா. இங்கே வந்து வெறும் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் வந்து வெறும் எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு 100. எக்ஸோட வேலை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை எதில் அப்ளை பண்ணணுங்கிறது நமக்கே தெரியும். எதில், ஒன்று வந்து 4x, இன்னொன்று வந்து 5x. அப்போ 4x ஒன்று அப்ளை பண்ணணும், இன்னொன்று வந்து 5x அப்ளை பண்ணணும். எந்த இடத்துல இந்த எக்ஸுங்கிறது இருக்கோ அங்கே நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸை கொண்டு போய் அப்ளை பண்ணணும். இதான் வந்து பேசிக்கான ஐடியா. ஓகே, ஸோ இப்போ 4x வந்து அப்ளை பண்ணோம்னா 4 × 100 = 400, 5 × 100 = 500. இதான் வந்து 400 500 தான் கரெக்டான ஆன்சர். கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி கூட கரெக்டாக ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆப்ஷன் சி கூட கரெக்டாக ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, ஸோ ஃபைனல் சம் பண்ணிட்டோம். ஓகே, ஃபைனல் சம் ரொம்ப சிம்பிளான சம் தான். இதோட இந்த லைவை வந்து முடிச்சுக்குவோம். ஆல்ரெடி 1 hour மேலே எடுத்திருக்கோம். ஓகேவா, ஸோ நேற்று வந்து 45 minutes எடுத்திருந்தோம், இன்றைக்கி 1 hour கிட்ட நெருங்கி போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகேவா, ஸோ கண்டினியூஸாக ஒரு 4 பேர் இருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. தொடர்ந்து இந்த சப்போர்ட் கொடுத்தா மட்டுமே என்னால் வந்து லைவ் வந்து கண்டினியூவாக வர முடியும். ஏன்னா ஒரு 2-3 பேர் பார்க்குறீங்க கண்டினியூஸாக. இந்த வந்து போன செட்டுக்கும் நடந்துச்சு, அதே தான் அந்த எக்ஸ்ட்ரா நடுவில் வந்து ஒரு வீடியோ போடும்போது நான் வந்து சொன்னேன் அந்த விஷயத்தை. போன செட்டில் இது வந்ததே வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் கண்டினியூஸாக அதை சொன்னாங்க. இந்த சரி இதுலேயே வந்து 4 பேர் தான் வந்திருக்கீங்க, பார்ப்போம் தொடர்ந்து அடுத்தடுத்து கூடுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ இந்த சம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு டவுட்டு ப்ரோ, ரெடியூஸ்டு. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே, நான் இந்த சம் மட்டும் முடிச்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த சம் முடிச்சுட்டு நம்ம உங்களோட டவுட் என்னங்கிறத வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு தான் லைவ் இருந்து போவேன். ஓகேவா, ஸோ 25th சம் என்னங்கிற சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன் டக்குன்னு. ஓகேவா, என்னென்னா ரெண்டு ட்ரெயின் இருக்குது. த ரேஷியோ பிட்வீன் ஸ்பீட் ஆஃப் 2 ட்ரெயின் 7:8. இஃப் த செகண்ட் ட்ரெயின் ரன்ஸ் 400 km இன் 5 hours, த ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட்டு ட்ரெயின் என்ன அப்படிங்கிறது கேட்குறேன். ஸோ ரெண்டு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினோட ரேஷியோ அதோடய ஸ்பீடு, அதாவது ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு, அந்த ஸ்பீடோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:8. அதில் செகண்ட் ட்ரெயின் வந்து 400 km வந்து 5 hours வந்து கடக்குது. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீடு கிலோமீட்டரில் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. இப்போ நான் வந்து ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ட்ரெயின் கிலோமீட்டரில் என்னங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். இங்கே அவங்க கொடுத்துருக்க வந்து கிலோமீட்டரும் அவரும் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நான் ஸ்பீடு கண்டுபிடிக்க போகிறேன். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ட்ரெயின் ஈக்குவல் டு 400 டிவைடட் பை 5, அதோடய கிலோமீட்டர் டிவைடட் பை ஹவர் பண்ணோம்னா அதுதான் வந்து அதோடய கிலோமீட்டர் பெர் ஹவர். அதான் ஓகே, அப்போ ஒரு ஹவருக்கு அது 80 km ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம செகண்ட் ட்ரெயின் கண்டுபிடிக்கலாம், அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட்டு ட்ரெயின் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ட்ரெயின் ஈக்குவல் டு அந்த ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ட்ரெயினோட ரேஷியோ 7:8. இது இப்படி எழுதிட்டிங்கனாலாம் இந்த இது மட்டும் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ட்ரெயின் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியும், எவ்வளோ 80. அப்போ S1 மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும், கீழே வந்து 80 ஈக்குவல் டு 7/8. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா S1 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு, ஏன்னா S1 மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ S1 இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 80 அந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போனேன்னா 7 × 80 / 8 கேன்சல் பண்ணோம்னா 10. அப்போ ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட்டு ட்ரெயின் எவ்வளோ, 7 × 10 = 70. அப்போ 70 km/h. ஓகே, இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ அந்த ஒரு டவுட்டு, அதே மாதிரி மற்றவங்களுக்கு டவுட் இருந்தால் அதையும் கேளுங்கள். அந்த என்ன டவுட்டுங்கிறத மட்டும் சொல்லுங்கள்.
ஓகே. ஸோ எந்த சம்முன்னு மட்டும் சொல்லிடுங்க ப்ரோ, நான் அந்த சம்மில் இருந்து சால்வ் பண்ணிடுறேன். வேறு யாருக்காச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ப்ரோ பேஜ் 1.3 இல்லஸ்ட்ரேஷன் சம் எடுக்கிறேன். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் இப்போ வேணாம் ப்ரோ, ஏன்னா லைவ் வந்து நான் இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ரீ அப்லோட் பண்ணும்போது திரும்ப நம்ம அதில் வந்து இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் இருந்துச்சுன்னா அவன் பார்க்குறவங்க வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் ப்ரோ. நான் இல்லஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக எடுக்கிறேன், என் நவம் கண்டிப்பாக அந்த நவம்பர் பேட்சுக்கு மட்டுமாச்சும் நான் கண்டிப்பாக எடுத்துட்றேன் ப்ரோ. ஓகேவா, இல்லஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிள், அது வந்து ஏற்கனவே இருக்குது ப்ரோ. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்லோட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க, உங்கள் பேர் சதீஷ் குமார். ஓகே ப்ரோ, ஸ்டாட்டிஸ்டிக் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சாப்டர் 14 ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு, சாப்டர் 15 இன்னொரு 3 செம்ஸ் மட்டும் இருக்குது. ஓகேவா, அது தினமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ப்ரோ, அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம சி ஏத்தம் அந்த லோகோ கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் ஸ்டாட்டிஸ்டிக் சாப்டர் 14-15 இருக்கும். ஓகேவா, ஸோ அது ரெண்டையும் கிளிக் பண்ணி உங்களோட இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே ப்ரோ, இல்லஸ்ட்ரேஷன் நம்ம சால்வ் பண்ணுவோம் ப்ரோ. ஓகேவா ப்ரோ, 14 ஒரு தடவை எடுக்கிறீங்களா? ஓகே கண்டிப்பாக ப்ரோ, 14th சம்மா இங்கே இருக்குது, 14th. ஓகே, நேற்று போட்ட சம்மா ப்ரோ, ரொம்ப சிம்பிளான சம் தான். ஓகே, ஸோ ஓகே அந்த டவுட்டை மட்டும் நான் கிளியர் பண்ணிவிட்டு இந்த லைவ் வந்து போய்க்கிறேன். ஓகே, ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேங்க, நீங்கள் மற்றவங்களுக்குலாம் எல்லா சம்மும் வந்து கிளியராக இருக்குங்கிறத நினைக்கிறேன். ஓகே, மொத்தமாக 6 பேர் இருக்கீங்க. இப்போ ஒரு லைட்டாக ஒரு குயிஸோட நம்ம அந்த செக்ஷனை வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனல் குயிஸ் இன்றைக்கி கேட்குறதுல. ஓகேவா, ஸோ நாளைக்கு வந்து ரிமைனிங் இதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான குயிஸ், ஏன்னா இந்த வெளிநாட்டு ஃபாரின் கம்பெனிஸ் வந்து எப்போ வந்து இந்தியாவில் வந்துச்சு அந்த மாதிரி கேள்விகள் இருந்தால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இது கேள்வி என்னங்கிறத வந்து சொல்லிடுறேன். வென் டிட் மைக்ரோசாஃப்ட் பிகின்ஸ் இஸ் இட்ஸ் பிஸ்னஸ் இன் இந்தியா? மைக்ரோசாஃப்ட் எப்போ அவங்களோட பிஸ்னஸை இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1990. உங்களுக்கு வந்து நான் இங்கேயே எழுதுறேன், ஏன்னா அது வந்து இயராக இருக்கிறனால இங்கேயே எழுதிடுறேன். ஓகேவா, ஆப்ஷன் ஏ 1990, ஆப்ஷன் பி 1991, ஆப்ஷன் சி 1995, ஆப்ஷன் டி 1989. மைக்ரோசாஃப்ட் எப்போ அவங்களோட பிஸ்னஸை இந்தியாவில் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் இது புதுசாக வந்தவங்களுக்கு நான் என்னென்னா, இது மாதிரி இடையில் வந்து ஒரு குயிஸ் மாதிரி ஒன்று கேட்போம், அதில் வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு இங்கே வந்து ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்குது, அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து நான் நோட் பண்ணிக்குவேன். ஃபைனலாக யார் வந்து அதிகமான பாயிண்ட்ஸில் இருக்காங்கிறத வந்து நம்ம லைவ் முடிக்கும் போதோ இல்லை இடையில எப்பயாச்சும் வந்து நம்ம அடிக்கடி அதை ஷோ பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் முக்கியம் இதில் வந்து இதோட வந்து சம்மரி. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ 1995 நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1991க்கு அப்புறம் தான் எல்பிஜி வந்துச்சு, அதனால இருக்கலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, அசம்ஷன் தான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே அப்படிங்க, மற்ற யாராச்சும் சொல்கிறீங்களா, யாருக்காச்சும் தெரியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பாக சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ எக்ஸாம் அப்போ உங்களுக்கு நம்ம தப்பாக சொன்னோம் ஆனால் இது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற ஞாபகம் வர்றது கூட நல்லது தானே, ஒரு மார்க் கிடைக்கும் நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி இயர் கொஸ்டின், இயர் இந்த இயர் சம்மந்தமான கேள்விகளும் நிறையா கேட்பாங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகி கரெக்டாக நம்ம மெமரியில் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பாங்க. ஓகே, அது அவ்வளோதான், முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1990, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அனாமினஸ் ஆகும், பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணது. ஓகே, ஸோ இப்படி அசம்ஷன்லேயும் சில இது வந்து கரெக்டாக வரும். நீங்கள் 1995 சொல்லியிருக்கேன், 1995 இல்லை 1990, நான் வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து 1990 இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க, அவங்களோட பிஸ்னஸ் வந்து 1990 ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து யாருக்குமே ஓகே இந்த சம்ஸ் டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிட்டு லைவ் வந்து முடிச்சுக்கலாம் ப்ரோ. மேக்ஸில் எங்கே ப்ரோ சம் எடுக்கிறது, எங்கேருந்து கொஸ்டின் புரியலை ப்ரோ. புக் சம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சம்ஸ் எப்படி ப்ரோ? ஓகே ஓகே, அப்படி கேட்குறேன், நீ கூகுளில் தான் ப்ரோ, எல்லாமே கூகுள் தான் ப்ரோ. சிஏ ஃபவுண்டேஷன், என்ன சொல்கிறது, சிஏ ஃபவுண்டேஷன் பிஸ்னஸ் மேக்ஸ் சம்ஸ்ன்னு போடுங்க, அதுலேருந்து நிறையா ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா சம்ஸ் இல்லாட்டி இதற்கும் இயர் கொஸ்டின்
அந்த மாதிரி போடுங்க. இல்லை அதுவும் இல்லைனா இந்த கைடெல்லாம் சில கைடும் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. நான் அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்ததில் கைட்லேயும் அந்த கைடோட பேரை டைப் பண்ணி அந்த பிடிஎஃப் என்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்கிற மாதிரி ஒரு நாவும் இருக்குது. நான் முடிஞ்ச டெலகிராமில் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிங்க, சிஏ தமிழ்னு சர்ச் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இல்லாட்டி நாளைக்கு நீங்கள் ஞாபகப்படுத்திங்கன்னா ஷேர் பண்ணிடுறேன். சம் நம்பர் 14 கேட்டிருந்தீங்க. ஓகே, சம் நம்பர் 14 கேட்டிருந்தீங்க. ஜூன் எக்ஸாம் போஸ்ட் பண்ணாங்க, வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தீங்க, கேட்குறீங்க. இப்போதைக்கே தெரியல ப்ரோ, பேசிக்காக சொல்லணும்னா அதான் தெரியலை. எனக்கு தெரில, எனக்கு மட்டும் இல்லை, யார்கிட்ட கேட்டாலும், அதாவது உண்மையாக சொல்கிற யார்கிட்ட கேட்டாலும் தெரியலான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சிச்சுவேஷனை பொறுத்து தான் எல்லாமே. ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ. ஐயா, 20 டேஸ், ஒரு 15 டேஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் இந்த பிரச்சனை தான் நமக்கு வருது. ஏன்னா போன இது வந்து பார்த்திங்கன்னா போன அட்டம்ட்டுக்கும் இதே கேள்வி தான் தொடர்ந்து எல்லாருமே கேட்டாங்க, போஸ்ட் பண்ட் ஆகுமா இல்லை என்ன ஆகும். ஏன்னா எல்லாமே பாதிக்கப்படுது, ப்ரிப்பரேஷன்லேருந்து எல்லாமே பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு இந்த கேள்வி வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, 14 சம் வந்து சால்வ் பண்ணுறேன். என்ன கணசம்னா, த ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் இந்த ரேஷியோ 2:7:11. த ஆங்கிள் ஆர் அப்படிங்கிற வந்து கேட்குறாங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ இது ட்ரையாங்கிள் இதுதான். ஸோ ட்ரையாங்கிளோட டோட்டல் டிகிரி எவ்வளோங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். டோட்டல் டிகிரி, ட்ரையாங்கிளோட டோட்டல் டிகிரி வந்து 180. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2, 7, 11. அப்போ நம்ம இதை வந்து 2x, 7x, 11x எடுத்துக்கலாம். இந்த மூணே டோட்டலாக ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 20x. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்னரோட வேல்யூ. அப்போ இங்கே 2, இங்கே 7, இங்கே 11, x. அப்போ இதோட 20x. இப்போ இதோட 20xங்கிறது இதோட மொத்த இதோட இப்போங்கிறது சொல்லலாம், மொத்த ஆங்கிளோட டிகிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இதோட டோட்டல் வந்து எவ்வளோ? 20x = 180. இதை ஈக்குவல் பண்ணலாம், ஏன்னா ரெண்டும் ட்ரையாங்கிளோட வேல்யூ தானே. அப்போ எக்ஸோட வேல்யூ அப்படி ஈக்குவல் பண்ணுறதுனால நமக்கு என்ன ப்ராஃபிட்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 9. இந்த 9 எதில் அப்ளை பண்ணணுங்கிறது தெரியும். இந்த 2x அப்ளை பண்ணும், 7x, 11x வரிசை அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2, 9, 7, 9, 11, 9 பண்ணிங்கன்னா 18, 63, 99 உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். இந்த மூணு இது ரேஷியோ இருக்கா, அதை ஃபுல்லாக எக்ஸு அதை பக்கத்தில் ஆட் பண்ணிட்டு மூணே ஆட் பண்ணிக்கோங்க. மூணோட டோட்டல் ஈக்குவல் டு ட்ரையாங்கிளோட டோட்டல் டிகிரி 180 டிகிரி. இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் தேவைங்கிறனால எக்ஸோட வேல்யூ வந்து 9ங்கிறது வரும். அந்த 9 எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் இது ஃபைனல் ஆன்சர் வந்துடும், 18 டிகிரி 63 டிகிரி 99 டிகிரி, ஆப்ஷன் சி. ஓகேவா? ஓகே, இதோட வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிருக்குங்கிறத நம்புகிறேன். ஓகே, லைவ் முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு லைவ் வருவேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நாளைக்கு உங்கள் லைவில் வந்து கேட்கலாம். ஒருவேளை லைவில் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா கம்யூனிட்டி பாக்ஸில் போடுறேன். தொடர்ந்து சேனலில் அப்டேட்லேயே இருங்க. 6:00 சொல்லிடுவேன். ஓகே, இனிமேல் ஏதாச்சும் ஒரு இது இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சம் கண்டிப்பாக பார்க்கணுமா? ஓகே, எக்ஸ்ட்ரா சம் கண்டிப்பாக பார்க்கணுங்கிறது கிடையாது, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இன்னும் கொஞ்சம் கூடணும் அப்படிங்கிறத பார்க்கணும். எக்ஸ்ட்ரா சம்ஸுங்கிறது என்ன இருக்கும் பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற செம்மே தான், இந்த மாடல் செம்மே தான் இருக்கும். ஆனால் நம்பர்ஸ் மாற்றி மாற்றி கேட்பாங்க பார்த்தீங்களா, ஐசிஐ. அதே மாதிரி மாற்றி மாற்றி கேட்ட கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இதுதான் எக்ஸ்ட்ரா சம்ஸில் இருக்கும். பார்த்தா பெனிஃபிட் உங்களுக்கு வந்து அதிகம். கண்டிப்பாக பார்க்கணுங்கிறது கிடையாது, இங்கே உள்ள கான்செப்ட்ஸு இங்கே உள்ள சம்ஸை நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்ஸ்க்கு வந்து நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா சம்ஸ் பார்க்கவே கூடாதுங்கிறது கிடையாது, பார்த்தா ரொம்ப 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 நல்லது. ஓகேவா? ஸோ லைவ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் இப்போ லைவில் வந்து நாளைக்கு லைவில் சொல்லுங்கள். ஓகே, இந்த லைவ் வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, நாளைக்கு லைவில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ முடிச்சுக்கலாம்ங்கிற நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சிஏ தமிழ். டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சிஏ தமிழ். உங்களோட எல்லா டவுட்ஸையும் இல்லை குரூப் டிஸ்கஷன் டெலகிராமில் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறையா பேர் அவங்க டவுட்ஸ் வந்து குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. நானே தேவைப்படுறதில்ல, அவங்களுக்குள்ளேயே கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்கள் டவுட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எதாவது நம்ம சிஏ தமிழ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், அதில் லைவ் சாட்டு எனேபிளாக இருக்குது. தொடர்ந்து உங்கள் டவுட்ஸ் வந்து அதில் கேட்டு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, லைவ் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்கள் டவுட்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்கள் லைவில் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.